அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் ஒருவர் மீது அட்டாச்மெண்ட் இல்லாமல் காதல் கொள்ள முடியுமா? அப்படி பற்று இல்லாமல் ஒருவர் மீது நாம் காதல் கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா என்பது கேள்வி. பொதுவாக மனிதர்களின் பெரும்பாலான காதலின் கோணம் இப்படித்தான் இருக்கிறது. காதலிக்கும் நபர் மீது ஆழமான ஈடுபாடு இல்லாமல் அவரை நேசிப்பது என்பது தற்போது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி வந்திருக்கிறது. ஒரு மலரை பாருங்கள். மலர்கள் பலவித வண்ணங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகுடன் இருப்பதை பாருங்கள். அவை மலரும்போது வண்டுகளுக்கு அழைப்பு விடுக்கின்றன. மலர்கள் விதவிதமான வண்ணங்களை கொண்டு படைக்கப்பட்டிருப்பது மலர்களுக்காக அல்ல, அவை வண்டுகளுக்காக. வண்டுகள் அந்த வண்ணங்களால் கவரப்பட்டு மலர்களை நாடி வருகின்றன. அப்படி நாடி வரும் வண்டினை இந்த மலரானது தனக்குள் அனுமதிக்கிறது. தன் மீது அமர்ந்து அது தேனை உண்ண அது அந்த வண்டிற்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கிறது. இந்த வண்டோ அந்த மலரை முழுமையாக அனுபவித்து அதன் வண்ணத்தையும் அதில் இருக்கும் தேனையும் ஆனந்தமாக சுவைக்கின்றது. இங்கே மலருக்கும் வண்டிற்கும் முழு ஈடுபாடு உண்டு. ஒன்று ஒன்றை சார்ந்து இருக்கிறது, ஒன்று ஒன்றின் மீது ஈடுபாடு கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் மலர்களில் உள்ள தேனை குடித்த வண்டுகள் அதே மலரில் மயங்கி உள்ளேயே விழுவதும் உண்டு. அந்த வண்டு தன்னை இழந்து போகிறது. அந்த தேன் சுவை தந்த மயக்கத்தில் அந்த வண்டானது மலருக்குள் மலரிடம் மயங்கி விழுகிறது. ஆனால் மனித மனம் இந்த மயக்கத்தை விரும்புவதில், அது தேனை உண்ண விரும்புகிறது ஆனால் மயக்கத்தை ஈடுபாட்டை விரும்புவதில்லை. அது பெண்ணிடம் இருந்து காமத்தை விரும்புகிறது ஆனால் காதலை விரும்புவதில்லை. இது முரண்பாடானது. காரணம், வண்டை பொறுத்தவரை ஆண்களை பொறுத்தவரை காமம்தான் இலக்காக இருக்கிறது. காதலை கண்டு பெரும்பாலும் ஆண்கள் பயந்துதான் இருக்கிறார்கள். அதை ஒருவித அச்சத்துடனே தான் அணுகுகிறார்கள். ஏனென்றால் காதலானது உங்களை இழக்கச் செய்யும். அன்பு என்பது மரணத்திற்கு ஒப்பானது, உங்களை இழந்து போவது. காதல் என்பது
அதன் முதற்படி உங்களை இழக்க தொடங்குவது, நீங்கள் உதிரத் தொடங்குவது, உங்களது அகங்காரம் கரையத் தொடங்கும் நிகழ்வுதான் காதல். ஆனால் நீங்கள் கேட்பது என்னவென்றால், அகங்காரத்துடன் காதலிப்பது எப்படி, அகங்காரத்தை கைவிடாமல் காதலிப்பது எப்படி என்று கேட்கிறீர்கள். அகங்காரத்தை கைவிடுவது என்பது உங்களை இழந்து போவதாகும். காதல் அதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, உங்களை இழந்து போவதற்கு. எனவே காதலில் ஈடுபடும் ஒரு ஆண் தனது அகங்காரம் இழந்து போவதை, கரைந்து போவதை, அற்றுப்போவதை உணர்கிறான். எனவே அவன் அந்த காதலை கண்டு அஞ்சுகிறான். ஏனென்றால் அந்த காதலின் முடிவில் நீங்கள் ஒன்றும் மற்று போய்விடுவீர்கள். காதலானது அன்பாக மாறும்போது அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீர்கள். எனவே ஒரு ஆண் காதலை கண்டு அஞ்சுகிறான், ஆனால் அவனுக்கு காமம் தேவையாக இருக்கிறது. எனவே அவன் கேட்கிறான், தன்னை இழந்து போகாமல், நான் என்னை இழந்து போகாமல், காதலில் கரைந்து போகாமல் காமத்தை அடைவது எப்படி என்பது. எனவே இந்த கேள்வியின் அடிப்படை இதுதான், காதலில் ஈடுபடாமல் காமத்தை அடைய முடியுமா? அப்படி நிச்சயம் அடைய முடியாது. ஏனென்றால் காமம் ஒரு உடலை விரும்புகிறது, ஆனால் காதலோ ஒரு இதயத்தை விரும்புகிறது. காமத்திற்கு நோக்கம் இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, ஆனால் காதலுக்கு இலக்கு இல்லை, அது இலக்கற்றது. அது தொடர்ந்து ஆழமாக உள்ளே ஊடுருவுவது, அதன் முடிவு என்பது அன்புதான். எனவே நாம் நம்மை இழந்து போவதை விரும்புவதில்லை, நாம் நம்மை இழக்க ஒருபோதும் சம்மதிப்பதில்லை. ஆனால் காதலானது உங்களை மெல்ல கரைக்கிறது, காதலின் ரசாயனங்கள் உங்களை லேசாக்குகிறது, உங்களை மிக மென்மையானவராக மாற்றுகிறது, உங்களை பூமியிலிருந்து மேலே மிதக்கச் செய்கிறது, நீங்கள் இல்லாமல் போகச் செய்கிறது. எனவே நீங்கள் காதலை கண்டு அஞ்சுகிறீர்கள். ஆனால் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களை இழந்து போவதை மிகவும் விரும்புகிறார். எனவேதான் ஒரு ஆணின் காதலை விட ஒரு பெண்ணின் காதல் மிக ஆழமாக இருக்கிறது. ஒரு ஆணினுடையது உடலோடு நின்று வருகிறது, ஆனால் ஒரு பெண்ணினுடையதோ உடலை தாண்டி இதயத்தை தொடுகிறது. ஆணின் காதலானது உடலை தொட்டு பின்னர் இதயத்தை அடைகிறது, பெண்ணின் காதல் இதயத்தை தொட்டு பின்னர் உடலை அடைகிறது. இரண்டும் நேர் எதிரானவை. எனவே பெண்கள் தம்மை இழந்து போவதை மிகவும் விரும்புகிறார், கரைந்து போவதை விரும்புகிறார். எனவே காதலை அவர்களால் முழுமையாக தர முடிகிறது, அந்த காதலில் அவர்களால் கரைந்து போக முடிகிறது. பெண்களுக்கு காதலானது இதயத்தை குறித்துத்தான் இருக்கிறது. அவர்களது பார்வையானது, நோக்கமானது இதயத்தை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆணினுடைய காதல உடலை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. ஆண்களை விட மிக ஆழமான உணர்வுத்தன்மை கொண்டவர்கள் பெண்கள். எனவே அவர்கள் நேரடியாக இதயத்தை தொடுகிறார்கள். ஆனால் ஆணால் அப்படி முடிவதில்லை, உடலை கடந்துதான் அவனால் இதயத்தை தொட முடிகிறது.
எனவே அட்டாச்மெண்ட் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் காதலிக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் அது ஒரு நடிப்பாகத்தான் இருக்கும். அதன் பின்னால் காமம் என்ற நோக்கம் மறைந்திருக்கிறது. உங்களது நோக்கம் காதல் அல்ல, காமம். உண்மையில் நீங்கள் காதலில் ஈடுபட விரும்பினால், காதலிக்க விரும்பினால், உங்களை இழக்காமல் நீங்கள் அதை செய்வது சாத்தியமில்லை. காமத்திற்கு உங்களை இழக்க வேண்டியதில்லை. காமம் உங்களிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஆனால் காதல் உங்களை அடியோடு மாற்றிவிடும். உங்களை மெல்ல உருமாற்றி அன்பு என்னும் கடலுக்குள் உங்களை கரைத்துவிடும். எனவேதான் உண்மையான காதலை மனிதர்கள் விரும்புவதில்லை. உண்மையான காதலானது உங்களது அகங்காரத்தை முற்றிலும் தரைமட்டமாக கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகும். அந்த ஆயுதத்தை கண்டு மனிதர்கள் அஞ்சுகிறார்கள். ஆக ஈடுபாடு இல்லாமல் காதலிப்பது என்பது நடிப்பாக இருக்க முடியுமே தவிர உண்மையாக இருக்காது. காதலுக்கு நடிப்பு என்பது பொருந்தாத ஒரு விஷயம். நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் அங்கே காதல் இருக்காது. நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் காதல் அங்கே இருக்காது. காதல் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கப் போவதில்லை, இருக்க மாட்டீர்கள். எனவே இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் அங்கே இருக்க முடியும். ஒன்று, நீங்கள் இருக்கலாம், நான் என்ற அகங்காரம் இருக்கலாம். அங்கே காதல் இருக்காது, காமம் இருக்கும். ஆனால் காதல் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் இல்லாவிட்டால் அங்கே காமம் இருக்க முடியாது. எனவே உண்மையான காதலுக்கு நீங்கள் இல்லாமல் இருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் நீங்களோ, நான் இருந்து கொண்டே இந்த காதலையும் என்னுடன் இருத்துவது எப்படி, என்னுடன் வைத்துக் கொள்வது எப்படி என்று கேட்கிறீர்கள். அது சாத்தியமற்றது. ஒன்று, அங்கே நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது காதல் இருக்க வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் அங்கே இருக்க முடியும். இது போன்ற ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் உங்களது மேலான கருத்துக்களை 9566293484 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.